ஈரோட்டில் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாலையில் நடைபெறும் கூட்டத்தில் ஈரோடு கரூர் நாமக்கல் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். ஓ பன்னீர்செல்வம் மீது அறந்தாங்கி போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கிய புகாரில் நடவடிக்கை. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்களிப்பு கூட ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. உரிமைகளை பெற போராட வேண்டியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணாமலை உள்ளிட்ட 700 பேர் மீது திருச்சி தில்லை நகர் போலீஸ் வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற பாஜக வாக்குகளே காரணம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எல் முருகன் பதிலடி. மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 950 வேட்பாளர்கள் போட்டி. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 பேரும் குறைந்தபட்சமாக நாகையில் 9 பேரும் களம் காண்கின்றனர். ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை, மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் பல தொகுதிகளில் சுயேச்சைகளுக்கு ஒதுக்கீடு. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி போட்டியிடாத இடங்களில் சுயேச்சை சின்னமாக வழங்கல். திருமாவளவனை ஆதரித்து காட்டு மன்னார் கோவிலில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. ஒன்றியத்தில் அடிமைகளின் எஜமானர்களை விரட்டி அடிப்போம் என சூளுரை. தமிழ்நாடு முழுவதும் களை கட்டியுள்ள ஜனநாயக திருவிழா. காலணிகளை கோர்த்து மாலையாக அணிந்தும் மக்களுக்கு டீ போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரிப்பு. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பீந்து போன செருப்பு என்று கொச்சைப்படுத்தி அண்ணாமலை பேசியதால் சர்ச்சை. அண்ணாமலை பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம், மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். அண்ணாமலையின் அணுகுமுறையால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அழிவு. திருச்சி மதிமுக வேட்பாளர் துறை வைகோ திட்டவட்டம். கிருஷ்ணகிரி மக்களுக்கு தடையாக உள்ள சுங்கச்சாவடி அகற்றப்படும். அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவான பரப்புரை கூட்டத்தில் பிரேமலதா வாக்குறுதி. பெண்களின் உரிமையை காக்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். தருமபுரி பரப்புரையில் சௌமியா அன்புமணி உறுதி. ஈஸ்டர் விழாவையொட்டி தேவாலயங்களில் தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்ட இயேசு உயிர்த்தெழும் காட்சி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு வழிபாடு. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் டேட்டா என்ட்ரி என்ற பெயரில் ஆன்லைன் சூதாட்டம்.
பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. பூந்தமல்லி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. டெல்லியில் சுனிதா கெஜ்ரிவாலை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மனைவி கல்பனா. ஒன்றிய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையாக கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதாக கண்டனம். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் இன்று இந்தியா கூட்டணி சார்பில் மாபெரும் போராட்டம். ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டம். ஒன்றிய பாஜக அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தோல்வி. கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பயன்படுத்தப்பட்டதாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா பேச்சு. சரத்பவாரின் சொந்த தொகுதியான பாராமதியில் பலத்த போட்டி. சுப்ரியா சுலேவை எதிர்த்து அஜித் பவார் மனைவி சுனேத்ரா களம் காண்கிறார். இங்கிலாந்தில் புற்றுநோயை வென்ற இந்திய வம்சாவளி சிறுவன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக குணமடைந்தார். ஐபிஎல் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது லக்னோ. பஞ்சாப் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பெற முனைப்பு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது குஜராத். ஹைதராபாத்தின் அதிரடி ஆட்டம் தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஐபிஎல் டிக்கெட் விற்பனை என சைபர் மோசடி. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.